வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் கேப்டன் விஜயகாந்தோட வாழ்க்கை வரலாறு, அவர் பண்ண சாதனைகள், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எம்ஆர் வெற்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நான் வெற்றி, வாங்க வீடியோ குழப்பலாம். கேப்டன் விஜயகாந்த் மதுரை பக்கத்தில் திருமங்கலத்தில் 25 ஆகஸ்ட் 1952 அழகர்சாமி நாயுடுக்கும் ஆண்டாளா தம்பதிக்கும் மூன்றாவது மகனாக பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நாராயண விஜயராஜ் அழகர்சாமி. ஆரம்ப காலகட்டத்தில் படத்தில் நடிக்கும்போது விஜயராஜுங்கிற பெயரை விஜயகாந்த்னு மாற்றி அமைச்சுக்கிட்டாருன்னு சொல்லப்படுதுங்க. இவரோட மனைவி பெயர் பிரேமலதா. இவங்களுக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க, ஒருத்தர் பேர் விஜய் பிரபாகரன், இன்னொருத்தர் பேர் சண்முக பாண்டியன். இவர் எல்டிடி லீடர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மேலே அதீத பற்று வச்சிருந்த காரணத்தினால இவரோட ஒரு பையன் பேரில் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் முடியும். அதான் ஃபர்ஸ்ட் பையன் பேர் விஜய் பிரபாகர். அது காரணம் இதாங்க, விஜயகாந்தோட ஆரம்ப கட்ட பள்ளி வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டையில் சென்ட் பிரீட்டோ ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையில் நாடகம் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. இவர் படித்ததே 10th வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் இவர் அவங்க அப்பாவோட ரைஸ் மில்லில் மெயின்டைன் பண்ண போயிட்டாரு. இவர் படிக்கும்போது இவருக்கு சினிமா மேலே இருந்த அதீத ஈர்ப்பு காரணமாக இவர் படத்தில் நடிக்க வாய்ப்பு தேடி சென்னை வந்துட்டாருங்க. இவரோட முதல் பட வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 1978 கஜா இயக்கத்தில் வெளிவந்த இனிக்கு என்கிற ஒரு படத்தில் தாங்க இவர் ஒரு சின்ன ரோலாக நடிச்சிருப்பாரு. இதாங்க விஜயகாந்தோட ஃபர்ஸ்ட் படம். இதுல இருந்தாங்க இவரோட சினிமா கேரியரே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 1980s வெளிவந்த தூரத்து இடிமுழுக்குங்கிற படத்தில் ஒரு முக்கிய கேரக்டர்ல இவர் நடிச்சிருக்காருங்க. சரி, இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவா வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்த இவருக்கு 1981 எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்துல சட்டம் ஒரு இருட்டரைங்கிற படத்துல நடிச்சிருக்காரு. இது இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்குங்க. விஜயகாந்தோட திரைப்பட கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் இவருக்கு மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக அமைஞ்சிருச்சு. இன்னொன்று, இவரோட ஆரம்பகட்ட சினிமா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மிகப்பெரிய ரைஸ் மில் ஓனர்னு தெரிஞ்சுக்கிட்டு இவரை நடிக்க வைக்க இவர்கிட்டயே பணம் கேட்டதாக சொல்லப்படுதுங்க. அது விஜயகாந்தே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காமிச்சிருக்கிறதுக்காக நிறைய ஆக்ஷன் ஹீரோ ஸ்டோரிஸ்லேயே நடிக்க ஆரம்பிச்சாருங்க. இவர் எடுத்த இந்த முடிவு தாங்க இவரோட திரைப்பட உலகில் இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ன வரைக்கும் நம்ம மைண்டில் விஜயகாந்த் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தாங்க இருக்காரு. அந்த அளவுக்கு அவரோட ஆக்ஷன் படம் மூலியமாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காருன்னு தாங்க சொல்லணும். இது மட்டும் இல்லாம என்னால கேரக்டர் ரோல்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நிரூபிக்கிறதுக்காக ஆர் சுந்தரராஜன் இயக்கத்துல வெளிவந்த வைதேகி காத்திருந்தால் படத்துல அந்த கேரக்டராவே மாறி மனுஷன் பின்னி எடுத்திருப்பாருங்க. இந்த படம் ஹிட் ஆன உடனே அடுத்தடுத்து அம்மன் கோயில் கிழக்காலே, தழுவாத கைகள், ஊமை வெயில்கள்ன்ட்டு நிறைய ஃபேமஸான படத்துல கேரக்டர் ரோலாவே பண்ணி அசத்திட்டாருங்க. இந்த படங்கள் எல்லாமே இவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. இந்த பட்டியல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. நான் குறிப்பிட்ட ஒரு சில படங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். 1991 ஆர் கே செல்வமணி இயக்கத்துல வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் படம் தாங்க இவரோட கேரியர்லயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டா அமைஞ்சிச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் தாங்க மக்களும் இவரோட கட்சி தொடர்களும் இவரை வந்து அன்போட கேப்டன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயகாந்த் இது வரைக்கும் தமிழ் படங்கள்ல மட்டும் தாங்க நடிச்சிருக்காரு. இவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்குலையும் ஹிந்திலையும் நிறைய டப்பிங் படங்கள் பண்ணியிருக்காங்க. அது அங்கேயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டரிட்டா ஆச்சு. ஆனாலும் இவர் வந்து வேற இண்டஸ்ட்ரியில் போய் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் நடித்தது வெகு சிலர் தாங்க. அந்த லிஸ்ட்ல இவரும் ஒருத்தர் இருக்காரு. இவருக்கு தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் மக்கள் எல்லாரும் அன்பா கருப்பு எம்ஜிஆர்னு சில நேரங்களில் சொல்றது உண்டு. இவரோட படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேசப்பற்று டைலாக்னு வந்துச்சுன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. அந்த அளவுக்கு அதை ஒரு எமோஷனாக எழுதியிருப்பாங்க. இந்த ஊழல் பண்றது, திருடுறது, இந்த சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறவங்க, இவங்களுக்கு அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா படத்துலயும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி ரொம்ப எதிர்த்து இவங்களை பத்தி பேசியிருப்பாங்க. இவர் சூஸ் பண்ற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரானதாகவும் தேசப்பற்று மிக்க படங்களாகவும் தாங்க அவர் அதிகமா சூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா இவர் நிறைய டபுள் ஆக்ஷன் படங்கள் நடிச்சிருப்பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த போலீஸ் ஸ்டோரிஸ், இந்த ஆர்மி சம்பந்தப்பட்ட படங்கள், இந்த மாதிரியான படங்கள் தாங்க இவர் அதிகமா நடிச்சிருக்காரு. விஜயகாந்த் பாத்தீங்கன்னா ஒரு நடிகரா மட்டும் இல்லாம தமிழ் திரைப்பட சங்கத்தோட ஒரு தலைவராகவும் இருந்திருக்காரு. அவர் சங்க தலைவரா இருந்த காலகட்டத்துல பல கோடி ரூபாய் கடன் இருந்துச்சுங்க. அதை எல்லாத்தையும் அடைச்சி ஒரு முன்னணி சங்க நிறுவனமா இவர் ஆக்கியிருக்காரு. ஒரு 35 வருஷம் சினிமா துறையில ஒரு பெரிய ஆதிக்கத்தை செலுத்தியதுக்கு அப்புறம் 14 செப்டம்பர் 2005 மதுரையில தேசிய முற்போக்கு திராவிட கழகங்கிற ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவரோட அரசியல் பயணத்தை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் 2006 நடந்த சட்டசபை தேர்தலில் 234 தொகுதியில போட்டிட்டு நிறைய தொகுதியில பாத்தீங்கன்னா லீடிங்கா போய் தொடர்றாங்க. ஆனா நிறைய தொகுதியில வெற்றியும் பெற்றுறாங்க. இதனால திமுக அதிமுக அடுத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பாத்தீங்கன்னா ஒரு மூன்றாவது பெரும்பான்மை கட்சியா உருவெடுத்துருச்சு. இவர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விருதாச்சலத்தை தாங்க கேண்டிடேட்டா நிக்கிறாரு. இவருக்கு ஆப்போசிட்டா நின்னவரோட 13,000 வாக்குகள் அதிகமாக பெற்று அந்த தொகுதியில் ஜெயிச்சு எம்எல்ஏவா பொறுப்பேற்கிறாரு. இவரோட அரசியல் வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011 நடந்த சட்டசபை தேர்தலில் இவரோட கட்சி அதிமுகவோட கூட்டணி வச்சு
49 தொகுதியில் போட்டிட்டு 29 தொகுதி ஜெயிக்கிறாங்க. இதனால திமுகவை பின்னுக்கு தள்ளி பிரதான எதிர்கட்சியை இவங்க உருவெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அதிமுகவோட கருத்து வேறுபாடு காரணமா இவங்க அதுல இருந்து பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பிரதான எதிர்கட்சி தலைவரா விஜயகாந்த் செயல்பட்டு வந்திருக்காருங்க. இவர் நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காருங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இவரோட ஆரம்பகட்ட சினிமா வாழ்க்கையில எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்துல, அதாவது விஜய் அவங்க அப்பாங்க, அவரோட டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹீரோவா வெற்றி படங்கள் கொடுத்துருக்காருங்க. இப்ப நம்ம தமிழ்ல மிகப்பெரிய ஸ்டாரா கொண்டாடிட்டு வர விஜய் பாத்தீங்கன்னா இவரோட ஆரம்பகட்ட சினிமா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. அதனால இவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் கிட்ட போய் நீங்களும் என் பையனும் சேர்ந்து செந்தூரப்பாடிங்கிற படத்துல நடிங்கன்னு சொல்லி அந்த படம் நடிச்சு முடிச்சு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டா மாறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தாங்க விஜயே மக்கள் வந்து ஒரு ஹீரோவா ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு விஜயோட வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான படங்க. விஜயகாந்த் எதுக்கு இந்த படத்துல நடிச்சாருன்னு கேட்டீங்கன்னா விஜயோட அவங்க அப்பா அந்த காலத்துல விஜயகாந்தை வச்சு ஹீரோவா நிறைய வெற்றி படங்களை கொடுத்து விஜயகாந்த் அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஆளாக்கி விட்டாருங்க. அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் விஜய் வந்து செந்தூரப்பாண்டிங்கிற படத்துல ரெண்டு பேரும் இணைந்து நடிச்சு விஜய் ஒரு ஸ்டார் ஆக்கியிருக்காங்க. விஜயகாந்த் 1979 ஹீரோவா ஒரு படத்துல அறிமுகமாகி 2015 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 மேல தமிழ் படத்துல நடிச்சிருக்காருங்க. இதுக்காக இவரோட நடிப்பையும் இவரோட நாட்டுப்பற்றையும் பாராட்டி தமிழக அரசு விஜயகாந்துக்கு 2001 கலைமாமணி விருது கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1994 MGR விருதும் இவருக்கு கொடுத்திருக்காங்க. சிறந்த தமிழ் துறை நட்சத்திரத்துக்கான விருது 2009 கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம மத்திய அரசு பாத்தீங்கன்னா சிறந்த குடிமகனுக்கான விருதையும் கொடுத்து இவரை வந்து கௌரவிச்சிருக்காங்க. தன்னோட வாழ்க்கையில சினிமா துறையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சு மக்கள் மனசுல ஒரு நீங்காத இடத்தை பிடிச்ச இவரு இன்னைக்கு இறந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாருங்க. ஏன் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்றோம்னா மார்கழி மாசங்க, அதாவது இப்ப நன்றி வணக்கம்.